வயல்ல எலிங்கெல்லாம் பொந்துக்குள்ள போய் சேஃப்டியா ஒளிஞ்சிக்கும். ஓகேயா? பொந்துக்கு எப்பவுமே ரெண்டு வழி இருக்கும். சோ ஒரு வழியில புகைய விட்டாங்கன்னா அந்த புகையோட நெடிய தாங்க முடியாம மயக்கத்துல அரகுற மயக்கத்துல எலிங்கெல்லாம் வேற ஒரு பொந்து வழியா வெளியே வந்துடும். சூப்பர் சார், அப்ப கண்டிப்பா புடிச்சிருவாங்கல்ல சார். எலி மட்டும் வராதியா, கூடவே அந்த எலிக்கு முன்னால ஒரு பாம்பு போச்சு இல்ல, அந்த பாம்பு சேர்ந்து வெளியே வரும். என்ன சார் பாம்பு அதுன்னு பயமுறுத்துறீங்க? ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நமக்கு தேவை எலி இல்ல, நமக்கு தேவை அந்த பாம்பு தான். பாரதியோட ரகசியம் இருக்க அது பாம்புனா, அந்த பாம்பை வெளியே கொண்டு வரதுக்கு நாம போட போற புகை தான் இந்த அம்மா. தெரிஞ்சுக்க. சூப்பர் சார். சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். கேளு. அதாவது மல்லிகாவை விட இந்த மாலதி இருக்கல்ல சிகப்பா அழகா இருக்கல்ல சார்? ஆமா, சிகப்பா இருக்கா அழகா இருக்கா என்ன பிரயோஜனையா? உடம்பு ஃபுல்லா விஷம். ஆனா அதே மருமக மல்லிகா இருக்கா பாரு, பாக்க கருப்பு ஆனா மனசு சுத்த தங்கையா, காலம் ஃபுல்லா என் பையனை வச்சு கொண்டாட போற கருப்பு தேவதையாவோ? சார் என்ன சார், அழகும் கொஞ்சம் தேவைதானே சார்? சரி உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன், கேளுங்க. நம்ம மூணு பேர்ல யார் அழகு யார் ஸ்மார்ட்? நீங்க தான் சார் அழகு. நான் தானே அழகு? நம்ம மூணு பேர்ல யார் ரொம்ப மோசமானவன் யார் ரொம்ப கெட்டவன்? சைலண்டா இருக்கும் போதே தெரியுதுல்ல அதுவும் நான் தான். அப்ப நான் பார்க்க நல்லா இருந்து என்ன என் பிரயோஜனம்? அதே மாதிரிதான் அந்த மாலதியும். அதுவும் இல்லாம என் பையன் ராஜேஷ் அந்த மல்லிகா மேல உசிரியே வச்சிருக்காயா? அதனாலதான். ரெண்டும் வருதுங்க, அம்மாவும் பொண்ணும் போய் புகைய போடுவோம். ஓகே சார். வணக்கம் சம்மதிமா. அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு மேல இருக்கிற கோபம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் என்ன சொல்ல வேறேன்ற மட்டும் கொஞ்சம் கேட்டுட்டு போங்களேன் ப்ளீஸ். நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் ப்ளீஸ். அம்மா வாங்கம்மா நம்ம போலாம். மருமகளே மருமகளே ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் என்ன சொல்றேன்றது கேட்டு அப்புறமா நீங்க போங்க. எங்க உங்களுக்கு சொன்னா புரியாதா? என்னமா நீ என்ன நீங்களா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேம்மா, நான் என்ன சொல்றேன்றது கேட்டுட்டு அப்புறம் நீங்க போங்களேன் ப்ளீஸ். இரு என்ன சொல்றாருன்னு கேட்போம், சொல்லிட்டு போயிடுவீங்கல்ல? சத்தியமா போயிடுவேன். நான் எக்கச்சக்க பாவம் பண்ணியிருக்கேன், அந்த பாவத்துக்கெல்லாம் பாவம் தண்டனை அனுபவிக்கிறது என் பிள்ளை ராஜேஷ், அதான் என் மனசு தாங்கல. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ண ராஜேஷையும் மல்லிகாவையும் சேர்த்து வச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆனா இந்த பாவப்பட்ட அப்புறோட மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்காகத்தான் நான் அவங்களையும் அண்ணன் சிதம்பரம் குடும்பத்தையும் சுத்தி சுத்தி வரேங்க. சத்தியமா எனக்கு இது தவிர வேற எதுவுமே வேண்டாம் சம்பந்தி, நான் ஆசைப்படுறது இது மட்டும்தான். ராஜேஷுக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள ஒண்ணு சேர்த்துட்டேன்னா நான் நிம்மதியா செத்து போறதுக்கு கூட ரெடியா இருக்கேன், சாவறதுக்கு கூட நான் ரெடி. இது ஒண்டி தான் ஆசைப்படுறேன் சம்பந்திமா. நீங்க ஒண்ணும் எங்களுக்காக எல்லாம் சாக வேணாம், நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் நீங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டீங்க. மல்லிகா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? சம்பந்தி கண்ணை தொடச்சுக்கோங்க, என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? வொர்க் அவுட் ஆகுது நட்ராஜா. அம்மா சொன்ன கேளுங்கம்மா, இவர் நல்லா நடிக்கிறாரு, வாங்க போலாம். மல்லிகா மருமகளே ஒரு 5 நிமிஷம் சம்பந்தி கிட்ட நான் சொல்ல நினைக்கிறத சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். வேணாங்க, நீங்க ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. மல்லிகா சும்மா இரு, இந்தா நீ போய் காய்கறி வாங்கிட்டு வா. இல்லம்மா நீங்க இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சொன்ன கேட்க மாட்டியா? நீ முதல்ல போ, போன்னு சொன்ன சொல்லுங்க. சிம்பிளா சொல்ற சம்பந்தம்மா, ராஜேஷ் எந்த தப்பும் பண்ணல, ராஜேஷ் தனக்கு எடுத்துதான் மாலத்தி சொல்றது எல்லாம் பொய். இது பொய்ன்னு என் அண்ணன் சிதம்பரத்துலேருந்து அந்த வீட்டில் இருக்கிற வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். விஷயம் தெரிஞ்சும் அண்ணனும் மற்றவங்களும் அவளை கழுத்து பிடிச்சி வெளியே தெரியாம வீட்டில் வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? யோசிங்க சம்மதி, நல்லா யோசிங்க. நான் வரேன் சம்மதி. மாலதிய வீட்டை விட்டு அனுப்பாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? காரணம் இருக்கு சம்மதிமா.
அந்த காரணம் மட்டும் எனக்கு தெரிஞ்சா அடுத்த முகூர்த்தத்திலே மல்லிகாவுக்கும் ராஜேஷுக்கும் நான் கல்யாணத்தை பண்ணிடுவேன். உங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனா முழுசா தெரியாது. என்ன வேணும் மேடம்? மேடம் என்ன வேணும்? முள்ளங்கி அரைக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி பாரதி யாரையோ காதலிச்சிருக்கா. காதலிச்சதுல தப்பு இல்லை, அதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம். ஆனால் அந்த விஷயத்தை சந்தோஷ்கிட்ட அவளும் சொல்லலை. இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே அவங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. காதலிச்சதே ஆக்சுவலாக தப்பு இல்லை, காதலிச்ச விஷயத்தை சொல்லாமல் மறைச்சது தான் தப்பு. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த விஷயம் மாலதிக்கு தெரியும். அதனால் அவளை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலோ இல்லை ராஜேஷுக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாலோ இந்த விஷயத்தை நான் சந்தோஷ்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி சிதம்பரத்தையும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லோரையும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. அதான் பிரச்சனையே. வேற என்ன வேணும்? கொத்தமல்லி கருவேப்பிலா போதும். மாலதி பாரதி கூட பிறந்த தங்கச்சி தானே? அந்த மாதிரி தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் அந்த மாலதி கிடையவே கிடையாதுங்க. அவ ரொம்ப செல்ஃப் சென்டர்டு, எப்பவுமே அவளுக்கு அவளை பற்றி தான் கவலை. இப்போ பிரச்சனை அது இல்லை. என் அண்ணன், என் ஒய்ஃப், என் புள்ள சந்தோஷ் எல்லாருக்குமே மல்லிகாவை விட பாரதி தான் முக்கியம். அதனால மாலதி அனுப்ப மாட்டாங்க. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே மாலதியை அனுப்ப மாட்டாங்க. மாலதி அனுப்பாம ராஜேஷுக்கும் மல்லிகாவுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்காது, எப்பவுமே நடக்காது. சோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமே ஆகாம அதை நினைச்சு புழுங்கி புழுங்கி சாக வேண்டியதுதான். அதை பார்த்துட்டு இந்த அப்ப நானும் அழுது புலம்ப வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கணும்னு ஆசைப்படலீங்க. அதுக்கு முன்னால அந்த சாமி என்னை அழிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நான் செத்து போறதுதான் பெட்டர். ஒருவேளை அதை மீறி நான் உயிரோட இருந்தா உங்களை மறுபடி சந்திக்கிறேன். சரிங்க. நான் வரேன் சம்மதி. அம்மா அம்மா, என்னம்மா சொன்னார் அவரு? என்னாச்சு? நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன சொல்லணுமோ அதைத்தான் சொன்னார். நீ வா போலாம். ஏனுங்க, சிக்கல் எதுவும் வந்துடாதுல்ல? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் வராதுப்பா. சிதம்பரம் சார் கமிஷனர்கிட்ட பேசிட்டாரு. கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்க்க சொல்லி பாரதி போய் பார்த்துட்டாங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஆமாம் மருமகளே, நான் கூட முதல்ல கோவப்பட்டேன். யோசிச்சு பார்த்தா பித்தலாட்டம் பண்ணுறவங்கள பித்தலாட்டம் பண்ணி தான் அவங்கள வழிக்கு கொண்டு வரணும். பாரதி அக்கா எது பண்ணாலும் தப்பா இருக்காது, ஆனா ராஜேஷ் என்ன நினைச்சுக்கு வரணும்னு தான் எனக்கு சங்கடமா இருக்கு. ஷோ மலர், ராஜேஷ்க்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏற்கனவே டீட்டெயிலாக அவர்கிட்ட சொல்லியாச்சு. சொல்லாமல் எப்படி செய்ய முடியும்? ஓ, அப்போ சரி. புறப்படுற, கிளம்பலாம். போ. நில்லுங்க. என்னங்க, எங்க கிளம்பிட்டீங்க? நானும் ராமும் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போறோம். எங்க மல்லிகா வாழ்க்கை விட அப்படி என்னங்க முக்கியம்? அத்தை, மல்லிகா ராஜேஷ் கல்யாண விஷயமா தான் மாமாவும் அவரும் போறாங்க. கல்யாணம் தான் நடக்க போறது இல்லையே. எங்க போய் என்ன பண்ண போறீங்க? வெட்டி வேலை பார்க்காம என்ன ஏதுன்னு பேசி இன்னைக்கே ஒரு முடிவெடுங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு காலத்தை ஓட்டாம உருப்படியா ஏதாவது பண்ணுங்க. அபசகுணமா பேசாதீங்கம்மா. அப்பனும் மகனும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இவ இப்படியே காத்திருந்து வயசாகி கல்யாணமே ஆகாம அவ சாக வேண்டியதுதான். மாலதியோட அக்கா பாரதி இருக்கிற வரைக்கும் ஒன்னும் நடக்க போறதில்ல. ம
மல்லிகாவுக்கும் ராஜேஷுக்கும் கல்யாணமே நடக்க விட மாட்டா பாரதி. ஏண்டி ஏண்டி இப்படி பேசுற, என்னாச்சு உனக்கு? அப்பா, ராஜேஷோட அப்பா நடராஜன் வந்திருந்தாரு. என்னமோ சொல்லி அம்மாவோட மனசு மாத்திட்டாரு. நடராஜன் நடராஜன் அம்மாவை பார்த்து பேசியிருக்கா. கடைசியா என் கையால அவன் வெட்டுப்படுதான் சாவ போறான்னு நினைக்கிறேன். என்னத்த நீங்க நடராஜனை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? அவர் சொல்றபடி கேட்டா எல்லாமே தப்பாயிடும். யார் சொல்றத கேட்கணும் மல்லரு? சொல்லு, யார் சொல்றத கேட்கணும்? பாரதி சொல்றத கேட்டுட்டு எல்லாரும் ஆடுங்க. காலம் போன கடைசியில்தான் யார் என்னன்னு புரிய வரும். அப்ப தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அந்த திருட்டு பய உன்னையும் குழப்பிட்டானா? அவனை ஒரு வழி பண்ணாதான் சரி வரும். எதுக்குங்க அவர் திட்டுறீங்க? எதுக்கு அவர் திட்டுறீங்க? நான் தான் கேக்குறேன், ராஜேஷ் தான் எந்த தப்பு பண்ணல. அப்புறம் எதுக்குங்க மாலதி இன்னும் அந்த வீட்லயே வச்சிருக்கணும்? டேராம் சொல்றா, இன்னும் ஏண்டா வச்சிருக்காங்க? அனுப்ப வேண்டியதானே. சொல்லுடா கேக்குறேன்ல, இன்னும் ஏண்டா அனுப்பாம வச்சிருக்காங்க? உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. இப்ப கூட ஒரு காரணத்துக்காக தான் ராஜேஷ் மேலையும் மாலதி மேலையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சத்தம் போடாம இரு, சொல்லிட்டேன். நீ சுமார் மலரே, உனக்கு ஒண்ணு தெரியாது. போங்க, போய் நான் சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுங்க. பாரதி ஒருத்தனை காதலிச்சா பண வசதி இல்லாதவனு தெரிஞ்சு அவனை வேணன்னு சொல்லிட்டு வசதியானவனு தெரிஞ்சதும் சந்தோஷ கல்யாணம் பண்ணிட்டான்னு கொடுங்க. அதுவும் போதாதுன்னு சிதம்பரம் விட்டு மொத்த சொத்தையும் அடையறதுக்கு தங்கச்சி மாலதிய வச்சு ராஜேஷ வளைச்சு போட்டுட்டான்னு கொடுங்க. பாரதி பண்ண மோசத்துல ஏன் பொண்ணு நடுத்தருள நிக்கிறான்னு பாரதி மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை விட்டுட்டு ராஜேஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் எப்படிங்க இவ்வளவு கட்டிக்குவான்? அதுதான பாரதிக்கு வேணும். ஏண்டா இந்த ஆள் தான் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான்னா உனக்கு எங்கடா போச்சு? உனக்குமா புத்தி இல்ல? இது எதுவும் தெரியாம நீங்க பாரதியை நம்பிட்டு இருங்க. அம்மா தப்பா பேசாதீங்கம்மா. டேய், தங்கச்சி தப்பு பண்ணாமலேயே பண்ணிட்டதா சொல்றா? அக்கா எவனையோ காதலிச்சுட்டு எல்லா கன்றாவையும் பண்ணிட்டு நீயும் பொம்பள தானே, என்ன நினைச்சிட்டு பேசுற? என்னடி நினைச்சிட்டு பேசுற? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? அடிச்சு கொண்டுட்டு வச்சாக்குறத. என்ன சொல்லிட்டேன்? நடந்ததை தானே சொன்ன? பாரதியை பத்தி உனக்கு என்னைய தெரியும்? என்ன தெரியும்னு கேக்குறேன். உனக்கு என்னடி தெரியும்? பாரதி யார் தெரியுமா? நாக்கு அறுத்துடுவேன். எல்லாமே எனக்கு தெரியும். பாரதி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான்.
பாரதியாரு மாலதியாருன்னு உனக்கு என்னடி தெரியும்? வாய்க்கு வந்தபடி பேசுற. பாரதி காதலிச்சது உண்மைதான். இந்த பார், மறைச்சி மறைச்சி காதலிக்கிற ஜென்ம இல்லடி பாரதி. பாரதி யார காதலிச்சா தெரியுமா? தெரியுமாடி? நான் அங்கிள் கூட கொஞ்சம் பேசணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க. கேக்குற கேள்விக்கே மனசாட்சியோட உண்மையான பதில சொல்வீங்களா? நீ என்னமோ சொல்றன்னு சொன்ன, இப்ப என்ன கேள்வி கேக்குற? எங்களை பார்த்தா தயவு செஞ்சு, நான் கேக்குற கேள்விக்கே உண்மையா பதில் சொல்வீங்களா? நான் எப்பவுமே உண்மையதான் சொல்லுவேன், கேளு. ராஜேஷ் லண்டன்ல படிச்சவன். அவனுக்கு தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க மாமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. ராஜேஷ் வசதிக்கும் அவன் படிப்புக்கும் மல்லிகா பொருத்தமானவளா? மல்லிகா பொருத்தமானவன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப எதுக்கு அதை கேக்குற? மல்லிகாவுக்கும் ராஜேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் ஒன்னும் கெஞ்சி கூத்தாடி சிதம்பரம் வீட்டு வாசல்ல வந்து நிக்கலையே. நான் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலா? நான் சிதம்பரம் அளவுக்கு வசதி இல்லாதவன் தான், ஆனா மானத்திலேயே ரோஷன். மலைச்சாமி, எங்க அப்பா தண்டபாணி, இந்த மாதிரி பொண்ண பெத்த எல்லா அப்பாக்களுமே தன்னை விட பெரிய இடத்துல தான் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது தப்பில்ல. அதுக்கு காரணம் பொண்ணு மேல இருக்கிற ஆசையும் அவ போற இடத்துல சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறதும் தான். சமோசா வித்து பொழப்பு ஓட்டிட்டு இருந்த தண்டபாணி மக பாரதிய சிதம்பரம் பெரியசாமி மகனுக்கு பொண்ணு கேட்டுட்டு வந்தப்போ தண்டபாணிக்கும் கோகிலாவுக்கும் ஆஹா, மக பாரதி போற இடத்துலயாவது சந்தோஷமா வாழட்டும்னு ஆசை வந்தது. மகளுக்கு கடவுளா பார்த்து பெரிய இடத்து சம்பந்தம் கொடுத்திருக்காருன்னு நினைச்சாங்க. ஏழு அப்பா அம்மாவோட ஆசையில தப்பில்ல. ஆனா பாரதி ஒரு ஏழு அசிஸ்டன்ட் சினிமா டைரக்டரை காதலிச்சா.